ಶ್ರೀ ವೀತರಾಗಾಯ ನಮಃ. ಜೈನ ರಾಮಾಯಣಂ தொடர் எண் 115. வணக்கம் பகிர்களே. கடந்த தொடரிலே கிழக்கு விதேகத்திலே சேமபுரி நகர மன்னன் விபுல வாகனன் அவனது அரசி பத்மாவதி இவர்களுடைய மகனாக பிறந்திருக்கின்ற ஸ்ரீச்சந்திரன் சமாதிகுப்த முனிவர் அங்கே வந்திருக்கின்ற போது அவரை வணங்கி அவரிடத்திலே அறம் கேட்கிறான். அவர் அவனுக்கு நிறைய அற உபதேசங்களை வழங்குகிறார். உயிர் வேறு உடல் வேறு என்று நினைந்து உடற்பற்றை நீக்கி அறவழி ஒழுகு. அறநெறிகளிலே துறவு நெறிதான் உயர்ந்தது என்று இந்த சமாதி குப்தி முனிவர் அறவுரை வழங்கிக் கொண்டிருக்கிறார் ஸ்ரீச்சந்திர மன்னனுக்கு. முனிவர் கூறிய அறவுரை கேட்ட ஸ்ரீச்சந்திரன் கூட புலனின்ப பற்று நீங்கி தன்னுடைய மகன் துவஜகாந்தி என்பவனுக்கு முடிசூட்டிவிட்டு அதே சமாதி குப்த முனிகளிடத்திலேயே சென்று துறவேற்கிறான். பற்றுகள் அற்று உள்ளம் மொழி உடல் மூன்றையும் புலன்களிலே திரியாமல் அடக்கி ஐந்து விதமான அந்த அனுவிரதங்களை கடைபிடித்து வேண்டுதல் வேண்டாமை இதனாகி நற்காட்சி நல்லறிவு நல்லொழுக்கமாகிற மும்மணிகளையும் அணிந்து கொண்டு தலையாய பொறுமை முதலான 10 அறங்களை ஏற்று எல்லா அறநூல்களையும் கற்று பெரும் நோன்புகள் 5 நோற்று உயிரினங்களிடத்திலே அருள் காட்டி 7 அச்சங்களை நீக்கி உருகின்ற நோய்கள் 22 பொறுத்து பட்டினி விட்டு பிறகு தூய உணவை உண்டு தவத்தோர்களுக்கு உதவி ஆற்றி குளிப்பதை கைவிட்டு திசையையே ஆடையாக கொண்டு உலக செயல்களில் நின்றும் விலகி ஊரை அடுத்த காட்டிலே 1 இரம் கரத்தை அடுத்த காட்டிலே 5 இரவுகளும் தங்கி மலை குகைகளிலும் மலை உச்சியிலும் ஆற்றங்கரையிலும் தவம் தாங்கி மௌனம் அனுஷ்டித்து அதாவது பேசாமை தவிர்த்து பேசாமை வகித்து கடுமையாக நோற்று 5 வானுலக தேவர்கோமானாக பிறந்தான். அவனே தேவ இன்பங்களை துய்த்து அங்கிருந்து வந்து அயோத்தி மாநகரிலே தசரதன் மனைவி கௌசல்யை வயிற்றிலே ராமனாக பிறந்தான். இதுவே அவனது கடைசி பிறவி. இருக்கட்டும். மிருணாள குண்ட நகர மன்னன் வஜ்ரசம்பு என்பவன். அவன் மனைவி பெயர் ஹேமவதி. இவர்களுக்கு சம்பு என்ற மகன் பிறந்தான். இவன் ஸ்ரீகாந்தனோட உயிர். இவன்தான் பின்னாலே ராவணனாக ரத்னசரவணாவுக்கும் கேகசிக்கும் பிறக்க போகிறான். வஜ்ரசம்பு மன்னனின் புரோகிதன்
ஸ்ரீபூஜி என்பான் வசுதத்தனோட உயிர். இவனே பின்னால் லக்மணன் ஆக போகிறான். ஸ்ரீபூஜியின் மகள் வேதவதி, இவள்தான் குணவதி என்று சொன்னேன் அல்லவா, அவளது உயிர். பின்னால் இவள்தான் சீதையாக பிறக்க போகிறாள். இப்ப சம்புகுமாரன் வேதவதியை மணக்க எண்ணினான். ஆனால் ஸ்ரீபூதி அவன் நற்காட்சி அற்றவன் என்பதற்காக அவளை தரவில்லை. சம்புகுமாரன் இரவிலே சென்று புரோகிதனை கொன்றான். ஜினாரம் கடைபிடித்ததால் புரோகிதன் இறந்து தேவனாக பிறந்தான். தன்னை விரும்பாத வேதவதியை சம்புகுமாரன் தன் வல்லமையினாலே கூடி நுகர்ந்தான். சம்புகுமாரன் தன் தந்தையையும் கொன்று தன்னையும் கற்பழித்ததால் வேதவதி அவனிடம் மிகுந்த சீற்றம் அடைந்து, ஏ கொடியோனே, நீ என் தந்தையையும் கொன்றாய், என்னையும் கற்பழித்தாய், நான் உனக்கு அழிவை உண்டாக்குகிறேன் என்று சூள் உரைத்து அரிகாந்தை ஆரேகை இடத்திலே சென்று ஆரேகை நோன்பு ஏற்று கடுமையாக நோற்றாள். தன் கைகளினாலேயே தன் தலை மயிர்களை களைந்தாள். பட்டினி நோன்புகள் கடைபிடித்து தன் உடலை வற்ற வைத்தாள். அவளுடைய எலும்புகள் வெளியே தெரிந்தன. மன அமைதியுடன் கூடி இறந்து 5 வானுலகை அடைந்தாள். சம்புகுமாரன் தனது தீ செயல்களாலே தனது நாட்டை இழந்து முனிகளை இகழ்ந்து வரிஞ்சனாகி ஊன் உண்டு கல் உண்டு விலங்கு நரக பிறவிகளிலே உழன்றான். பிறகு தீவினை நீக்கத்தினாலே குஷத்வஜ பிராமணனின் மனைவி சாவித்திரிக்கு பிரபாஸ்னகுந்தன் என்ற மகனானான். பெருதற்கரிய ஜின அறம் கேட்டு விசித்திர முனிகளிடம் முனியாகி நோற்றான். அழுக்காறு அவா வெகுளி செருக்கு நீக்கி நற்றவம் இயற்றினான். கனகப்பிரபன் என்ற வித்யாதரனின் பெருமைகளை கண்டு அவ்வாறு ஆகும் இழிதகு விருப்பம் கொண்டான். அதாவது ஒரு கைப்பிடி சமைத்த உணவிற்காக காய்கறிக்காக விலைமதிப்பற்ற மணியை விற்றது போன்று தன்னுடைய உயர்ந்த தவத்தை வித்யாதர பதவிக்காக விற்றுவிட்டான். அவன் 3 வானுலக தேவனாகி அங்கிருந்து வந்து ரத்னஸ்ரவா மன்னனுக்கும் அரசி கேகசிக்கும் ராவணன் என்ற மகனாக பிறந்தான். வசுதத்தனோட உயிர் வாசுதேவனானான். எருதாக இருந்த உயிர் சுக்ரீவன். குணவதியினுடைய உயிர் சீதை. அவள் அண்ணன் குணவான், அவனது உயிர்தான் பாமண்டலன். வசுதத்தன் நண்பன் யஞ்ஞபலி என்கிற பிராமணன் உயிர் விபீஷணன். பகவான் இவ்வாறு கூறி முடித்தார். பவ்யர்களே, எத்தனை பிறவிகளின் சுற்றுகள் எண்ணி பார்க்கவே அச்சமாக இருக்கிறது.
இவ்வாறு பல்வேறு வித பிறவிகளின் சுழற்சிகளை பகவான் எடுத்து கூறி முடித்தார். அப்போது விபீஷணன் பகவானிடத்திலே வாலியினுடைய ஒரு பிறவிகளை பற்றி தயவு கூர்ந்து சொல்லுங்கள் என்கிறார். பகவான் கூறுகிறார், விபீஷணா கேள், பிருந்தாவனத்திலே ஒரு மான் இருந்தது. அது இறக்கும் தருவாயிலே ஒரு முனிவர் அறநூலை படிப்பதை கேட்டு அதன் பெருமையால் ஐராவத கண்டத்திலே தித்தோ நகரத்தில் இருந்த விகிதன் என்ற நற்காட்சியாளன் ஒருவனுக்கு அவனது மனையாள் சிவமதி வயிற்றிலே மேகதத்தன் என்ற பிள்ளையாக போய் பிறந்தது. மேகதத்தன் ஜினர் வழிபாட்டிலும் அவரது அன்பிலும் நின்று அனுவிரதங்களை நோற்று அமைதியோடு கூடி உயிர் நீத்து இரண்டாம் வானுலகம் அடான். அங்கேருந்து வந்து ஜம்பூ தீபத்தினுடைய கிழக்கு விஜேக விஜயாவதிபுரிக்கு அடுத்து இருக்கின்ற மத்த கோகிலா என்ற ஊரின் தலைவன் காந்தி சோகனுக்கும் அவன் மனைவி ரத்னாங்கினி வயிற்றிலே சுவப்பிரபன் என்ற மகனாகவும் பிறந்தான். அவன் சம்ய முனிகளிடம் துறவேற்று முனியாகி ஆயிரம் ஆண்டுகள் நெறி பிறராமல் நோற்று சர்வார்த்த சித்தி வானவனானான். சர்வார்த்த சித்தியிலே 33 கடற்காலம் இன்பம் நுகர்ந்து வந்து சூரிய ரஜனுக்கு வாலி என்ற மகனாக பிறந்தான். ராவணன் அவனிடம் போருக்கு வந்த பொழுது போரிலே உயிர்கள் அழிவுறுவதை விரும்பாமல் அருளாலே முனியானான். ராவணன் ஒரு சமயம் கைலை மலையை தூக்கிய போது இதை கட்டை விரலாலே அழித்து அங்குள்ள ஜினர் கோயில்களையும் உயிர்களையும் காப்பாற்றினான். பின்னர் தன்னுடைய குருவிடம் சென்று அதற்கு பிராயச்சித்தம் தேடி கடுந்தவம் இயற்றி வினைகளை வென்று வீடு பெற அடைந்தான். வீடு பெற்றிலே உயிர்கள் தங்களுடைய இயற்கை பண்புகளுடன் விளங்குகின்றன. வசுதத்தனுக்கும் ஸ்ரீகாந்தனுக்கும் குணவதி காரணமாக பகை உண்டாயிற்று. முன்பே சொன்னபடி அவர்கள் பல பிறவிகளிலே ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு மடிந்தார்கள். வனத்திலே ஆண் மான்களாக பிறந்து ஒரு பெண் மானுக்காக மடிந்தார்கள். அதற்கு பிறகு பல்வேறு விலங்குகளின் பிறவிகளிலே பிறந்து யானை, குரங்கு, காண்டம் மிருகம் அப்படியெல்லாம் முன்பே சொல்லியிருக்கிறேன். எல்லாம் அங்கே ஆண் யோனிகளிலே பிறந்து அவர்கள் பெண் யோனியிலே பிறந்திருந்த அந்த குணவதியுடன் அவளுக்காக அவர்கள் பல்வேறு விதமான சண்டைகள் இட்டு அந்தந்த பிறவிகளிலே மடிந்து போனார்கள் என்பதையெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆகவே ராவணனாகிய உயிருக்கு குணவதி மற்றும் வேதவதி மீது விருப்பம் ஏற்பட்டது. அதனால் ராவணன் சீதையை திருடி கொண்டு சென்றான். வேதவதியின் தந்தை ஸ்ரீபூதி பிராமணனை
சம்பகுமாரன் கொன்றான். அவன் தேவனாகி இன்புற்று வந்து பிரதிஷ்டித்த நகரிலே புனர்வசு வித்யாதரனாகி மிக ஆவலுடன் கூடி தவம் இயற்றி மூன்றாம் வானுலகிலே வானவனாகி வந்து லக்ஷ்மணனாக அவதரித்தார். பழைய பகை காரணமாக ராவணனை கொன்றான். வேதவதியினிடம் சம்புகுமாரன் கெட்ட வழியிலே நடந்தான் என்று குறிப்பிட்டேன். அதனாலே சீதை ராவணன் அழிவிற்கு காரணமானான், அவள் காரணமாகிவிட்டாள். இவையெல்லாம் ஊழ்வினையினுடைய விளையாட்டு. வினையை விளைத்த பின் அதன் பயனை நுகர்த்தே தீர வேண்டும். குணவதியாக இருந்தபோது அவள் இவனாலே கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள் என்று குறிப்பிட்டேன். அதனுடைய பயனை இப்போது அவன் அனுபவிக்கிறான். சீதை குணவதியாக இருந்தபோது இன்னும் ஒரு தவறு செய்தாள். பல்வேறு முனிவர்களை அவமதித்தாள். அவளே வேதவதியாக இருக்கும்போது அவள் இருந்த மாண்டல்கா ஊருக்கு சுதர்சன முனிகள் வந்தார். அந்த ஊர் மக்கள் எல்லோரும் அவரை வணங்கி சென்றார்கள். அவரின் தங்கை சுதர்சன ஆரிக்கை அவர் அருகிலே உட்கார்ந்து அறவுரை கேட்டாள். வேதவதி இதை கண்டு ஊர் மக்களிடம், முனிகள் தனியாக பெண்ணுடன் உட்கார்ந்திருக்க கண்டேன் என்று கூறி, பலர் அதை கேட்கவில்லை என்றால் கூட ஒரு சிலர் முனிவரை இவளுடைய வார்த்தைகளை கேட்டதாலே பழி தூற்றினார்கள். முனிவருக்கு பழி சொல் இவள் காரணமாக ஏற்பட்டது. அதனாலே இதை அறிந்த முனிவர் தன் மீது கூறப்பட்ட பொய் பழி நீங்கும் வரை தான் உணவேற்பதில்லை என்று உறுதி கொண்டு நின்றுவிட்டார். நகர தேவதை வேதவதியின் வாயாலேயே ஊராரிடம் நான் பொய்ப்பழி கூறினேன், அவர்கள் அண்ணன் தங்கையர் என்று கூற வைத்தது. இது இவ்வாறு இருக்க மேலும் என்ன அறவுரை வந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்வதற்கு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.